ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு எஃப்டியூப் தமிழ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மூன் நைட்டோட ட்ரைலரை பிரேக் டவுன் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ட்ரைலரை பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மற்ற ட்ரைலர் மாதிரி இதை எடுத்த உடனே பிரேக் டவுன் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, மார்வலிருந்து வரக்கூடிய இந்த மூன் நைட் கேரக்டர் நமக்கு ரொம்பவே புதுசு. ஸோ அவரை பற்றின ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே முன்னாடியே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரைலரை பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஆக்சுவலாக அந்த மூன் நைட் கேரக்டரோட ரியல் நேம் என்ன அப்படின்னா மார்க் ஸ்பெக்டர். இவருக்கு அந்த மூன் நைட் பவர் கிடச்சதுக்கப்புறம் மூணு விதமான ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இவருக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம ஒரு ட்ரோமா குள்ளே தான் இவர் இருப்பாரு. அந்த மூணு கேரக்டரோட பேர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவருக்கு நார்மலா இருக்கக்கூடிய அந்த மார்க் ஸ்பெக்டர் அப்படிங்கற ஒரு கேரக்டர், இன்னொன்னு மல்டி பில்லியனர் கேரக்டரான ஸ்டீஃபன் கிராண்ட், மூணாவது கேரக்டர் ஒரு டாக்ஸி டிரைவர் கேரக்டர், அவரோட நேம் வந்து ஜாக் லாக்லி. சோ இந்த மூணு கேரக்டர், இது இல்லாம மூன் நைட், இந்த நாலு கேரக்டருக்குள்ளே தான் இவரோட அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கும். சோ இத முன்னாடி தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் ட்ரைலரை பிரேக் டவுன் பண்ணும்போது சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னுமே கிளியரா புரியும். அதுக்காக தான் இதை நான் முன்னாடியே சொல்றேன். சோ இதுக்கு மேல இந்த ட்ரைலரை நம்ம டைரக்டா பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ட்ரைலரோட ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே நமக்கு எடுத்த உடனே மார்க்கை தான் காமிக்கிறாங்க. ஆனால் அவர் இப்போ ஸ்டீஃபன் அப்படின்ற கேரக்டருக்குள்ள இருக்காரு, அதாவது அந்த மல்டி பில்லியனர் கேரக்டருக்குள்ள இருக்காரு. அவர் தன்னோட ரூம்குள்ள எல்லாத்தையும் பூட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் தன்னோட காலியை அவரோட கட்டில் கட்டிக்கிட்டு தான் தூங்குறாரு. அவரோட தூக்கத்தில் வர ட்ரீம்ஸ் உண்மையாகவே நடந்த மாதிரி இவர் நிறைய இடங்களில் ஃபீல் பண்ணுறாரு. இதுவே அவருக்கு சைக்காலஜிக்கலாக ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் தன்னைத்தானே இந்த மாதிரி கட்டி போட்டுக்கிட்டு தூங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தூக்கம் வராமலும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸோ இதை ஃபஸ்ட்டு அவரோட வாய்ஸ் ஓவரில் அவர் தூக்கத்தினால படுற கஷ்டத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கும்போதே சொல்லி நமக்கு கிளியராக கன்வே பண்ணிடுறாங்க. தூக்கம் இல்லாமலும் அதே மாதிரி இவர் தூங்கினா வர அந்த கெட்ட கனவுகள்னாலையுமே இவர் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகியிருக்காரு. அதுவே இவருக்கு மிகப்பெரிய வழியை கொடுத்துருக்கு. இப்படி இவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பயங்கரமான கனவு கண்டு டக்குன்னு எந்திரிச்சு அங்கேருந்து ஓடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இவர் காலை கட்டி போட்டிருந்தார் இல்லையா, அதுலேயே சிக்கி தொப்புன்னு விழுகிறாரு. இதன் காரணமாக தான் இவர் தன்னைத்தானே கட்டி போட்டுட்டு தூங்குறாரு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கிளியராக காமிச்சிடறாங்க. ட்ரெய்லரோட அடுத்த ஷாட்டில் இவர் வழக்கமாக கிளம்பி இவரோட ஆஃபீஸுக்கு போகிறாரு. இவர் வந்து ஸ்டீஃபன் கேரக்டரில் இருக்காரு. ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் ஒரு மல்டி பில்லியனர். ஆனால் இவர் இந்த இடத்துல பஸ்ல ஏறி தான் போகிறாரு. அப்படி பஸ்ல போகும்போதும் தூங்கி தூங்கி விழுறாரு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக இவருக்கு ஏற்பட்ட கனவுகள்னால அந்த அளவுக்கு சரியாக தூங்கியிருக்க மாட்டார் இல்லையா. ஸோ அதனால பஸ்ல போகும்போது நிறைய இடங்களில் தூங்கி தூங்கி விழுறாரு. ஆனால் இவர் போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு மியூசியம் மாதிரி இருக்கு. அதுவும் பர்டிகுலராக எஜிப்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு மியூசியம் மாதிரி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், மூன் நைட்டுக்கு அவரோட பவர் கிடைச்சது அப்படிங்கிறது எஜிப்டில் தான். அங்கே இருக்கக்கூடிய கான்ஷு அப்படிங்கிற கடவுள் மூலியமாக தான் இவருக்கு அந்த பவரே கிடைச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல போகும்போது அங்கே இருக்க ஒரு ஆளை மீட் பண்ணி பேசுறாரு. ஆனால் அந்த மியூசியம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே எஜிப்ட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் சுற்றி இருக்கும். எஜிப்ட் சம்மந்தப்பட்ட ஆர்ட் எஃபெக்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே வச்சிருப்பாங்க. இதுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்றது மட்டும் இவருக்கு தெரியுது. ஆனால் அந்த சம்மந்தம் என்ன அப்படிங்கிறது இவருக்கு கிளியராக புரியல. இவர் மார்க்கோட கேரக்டரில் இருந்திருந்தார் அப்படின்னா இதெல்லாம் ஏன் பார்க்குறோம், இதெல்லாம் எதுக்கு நமக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தோணுது அப்படிங்கிறது இவருக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் இப்போ இருக்கிறது ஸ்டீஃபன் கேரக்டர்லங்கிறதுனால இவருக்கு இதெல்லாம் எதனால நமக்கு வருது அப்படிங்கிற ஒரு விஷயமே சுத்தமாக புரியாமல் இருக்கு. ஒரு மாதிரி வித்தியாசமான சூழ்நிலையில தான் அதை பார்க்கவே ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அடுத்த ஷாட்டில் இவர் நைட்டு தூங்கும்போது இவரோட வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் இவருக்கே தெரியாமல் மூன் நைட்டோட ஃபோட்டோ தெரிய ஆரம்பிக்குது. எக்கச்சக்க கேரக்டர்ஸ் அதில் தெரிய ஆரம்பிக்குது. இவருக்கு இதை கண்டா கொஞ்சம் பயமா இருக்கு, தனக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல நமக்கு அந்த எஜிப்ட் கடவுளான கான்ஷுவுமே கிளியரா காமிச்சிடறாங்க. இவர் ஒரு லிப்ட்ல ஏறி கிளம்பி வரும்போது அந்த லிப்டோட கதவு மூடுறதுக்கு முன்னாடி அந்த பக்கமா இருந்து ஒரு வித்தியாசமான மிருகம் வரது இவர் பாக்குறாரு. ஆக்சுவலா அந்த இடத்துல வரது வித்தியாசமான மிருகம்லாம் கிடையாது, எஜிப்ட் கடவுளான கான்ஷு. ஸோ இவருக்கு அதனாலதான் பவர் கிடைச்சது. ஸோ அந்த இமேஜினேஷன் இவருக்கு அந்த பக்கமா தெரிய ஆரம்பிக்குது. இவர் அந்த லிப்ட்லயே பயந்து அப்படியே ஒரு ஓரத்துல கூணி குறுக்கி உட்கார கரெக்டா அந்த லிப்ட் மூடுறதுக்கு கடைசி செகண்ட்ல யாரோ ஒருத்தவங்க உள்ள வராங்க. அப்பதான் இவருக்கு தெரிய வருது அந்த இடத்துல வந்தது ஒரு பாட்டி அப்படின்ட்டு. இவர் அந்த பாட்டி கிட்ட சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட கான்டாக்ட் லென்ஸ் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், அதனாலதான் எனக்கு என்ன அப்படின்னு தெரியலன்னு சொல்ல, சரி நீ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இவருக்கு இந்த மாதிரி அடிக்கடி வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான ஆட்களோட தோற்றமும் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதை மற்றவங்களுக்கு தெரியாம முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு கிளியரா கன்வே பண்ணிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல இவர் அந்த மியூசியத்துல இருந்து கிளம்பி வரும்போது அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியில இவரோட ரிப்ளிகாஸ் நிறைய தெரிய ஆரம்பிக்குது. அது இவரை பார்த்து சிரிக்கிற மாதிரியும் இவருக்கு தோணுது. இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு தெரியாம அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடி வராரு. இந்த சீன்ல கூட எஜிப்ட் கடவுளோட ஸ்டாச்சு தான் அங்க இருக்கும். இந்த மாதிரியான நிலைமையில தான் இவருக்கு ஒரு போனும் ஒரு கார்கியும் கிடைக்குது. இந்த கார்கி அப்படிங்கிறது இவர் ஜாக் லாக்லியா டாக்ஸி டிரைவரா இருந்தார் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஓடிட்டு இருந்த டாக்ஸிக்கான கீயா இருக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த போனை எடுத்து சார்ஜ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுல ரிங் அடிக்குது அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வருது. அதை அட்டன் பண்ணி பார்த்தா அந்த பக்கம் பேசுறவங்க, நீ இறந்துட்ட அப்படின்னு நினைச்சேன், நீ உயிரோடு இருக்கிறத நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மார்க் அப்படின்னு சொல்ல, இவருக்கு மார்க் அப்படின்னா என்னன்னு புரியல. யார் அந்த மார்க் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சர்ப்ரைசிங்காக கேட்குறாரு. இது மூலிமா இவருக்கு தன்னோட மற்ற பர்சனாலிட்டிஸ் ஃபுல்லாகவே மறந்து போயிருக்கு அப்படின்றதையும் கிளியராக இந்த இடத்துல கன்வே பண்ணிடுறாங்க. இதனால தான் இவர் இந்த ட்ரோமாக்குள்ளே சிக்கி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த ஷாட்டில் நமக்கு ஆர்த்தர் ஹாரோ அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இந்த கேரக்டர் இந்த சீரீஸில் எடுத்து வருவாங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் மோஸ்ட்லி அந்த புஷ்மன் கேரக்டர் தான் இதில் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த ஸ்டோரி ஆர்க்கை மட்டும் தான் இதில் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இந்த இடத்துல ஆர்த்தர் ஹாராவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவர் யார் அப்படின்னா ஒரு மேட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை மனுஷங்க மேலேயே ஒரு பயன்படுத்தி
பயன்படுத்தக்கூடியவர். மனுஷங்க உடம்புல இருக்கக்கூடிய வலி மையங்கள், அதாவது வலி ஏற்படுத்தக்கூடிய சென்டர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இல்லையா, ஸோ அந்த இடத்த கட்டுப்படுத்தி மனுஷங்களுக்கு வலியே தெரியாம மாத்தக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் மனுஷங்களை ஜோம்பியா மாத்தி இவரோட கையாலாவும் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப இவரோட சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நாசிங்களுக்கும் கொடுத்திருக்காரு. ஸோ அது மூலியமா இவர் எக்கச்சக்க பணத்தையும் பார்த்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல இவரை காமிச்ச உடனே இவர் நிறைய இடங்கள்ல ஸ்டீஃபன் கிட்ட உன்னோட மைண்டுக்குள்ள இருக்க குழப்பங்களை பத்தி எனக்கு தெரியுது, உன்னோட மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களை நீ வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும், அந்த கேஆஸை நீ முழுசா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும், அதனோட பவரை நீ எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல ஸ்டீஃபனை தூண்டி வர மாதிரி தான் நம்ம காமிக்கிறாங்க. ஸோ அது மூலியமா அவரோட பவர்ஸை இவரு ஆக்கியபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு போல. ஆக்சுவலா காமிக் புக்ல இவரோட ஆர்க் வேற மாதிரி இருக்கும், பட் இதுல எப்படி இவங்க சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. இனிஷியலா இவரை காட்டும்போது ஸ்டீஃபனோட மைண்டை குழப்பற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் இன்ட்ரோ கொடுக்கும்போது அந்த இடத்துல சுத்தி இருக்க மக்கள் எல்லாமே அவரை பார்த்து அப்படியே பயந்து அடி பணிஞ்சு உட்கார மாதிரி காமிக்கிறாங்க. பயந்துன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மரியாதையான நிலைமையில அப்படியே பணிஞ்சு உட்காராங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் கூட இவரை பார்த்து என்ன அப்படின்னு புரியாம ஒரு மாதிரி கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல தான் இருக்காரு. இதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஷாட்ல ஸ்டீஃபன் வந்து தான் யார் அப்படிங்கறது தெரியாம வெறித்தனமா கத்துற மாதிரி ரெண்டு மூணு சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க. ஒரு லெபார்டரிக்குள்ள தான் யார் அப்படின்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிற மாதிரியான ஒரு சீன், அது மட்டும் இல்லாம யார் இந்த மார்க் அப்படின்னு சொல்லி கண்ணாடியை போட்டு எட்டி மிதிக்கிற மாதிரியான ஒரு சீன். இது மூலியமா அவரோட மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றதையும் நமக்கு ஈஸியாவே கன்வே பண்ணிடுறாங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஷாட் தான் இந்த ட்ரைலர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே சிம்பிளான ஷாட், பட் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இவர் ஒரு வெஹிக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சேசை நடந்திருக்கு. இவருக்கு பின்னாடி இருக்க ஒரு ஆளை இவர் சுட்டிருக்காரு, ஆனா அப்படி சுட்டு முடிச்ச உடனே இவர் ஸ்டீஃபன் கேரக்டருக்குள்ள மாறினதுனால நாமளா இவனை சுட்டோம் அப்படின்னு பதட்டப்பட்டு அந்த கண்ணை அப்படியே கீழே போடுறாரு. இந்த இடத்துல ஆஸ்கர் ஐசக் உண்மையிலே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கேரக்டர் ஒரு சைக்கோட்டிக்கான கேரக்டர், உண்மையிலேயே இந்த கேரக்டர் ரொம்பவே அழகாவே ஆஸ்கர் ஐசக் போர்ட்ரே பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ட்ரைலர்லயே அவரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கு. மூன் நைட்டை இவங்க காமிச்சத விட ஸ்டீஃபன் கேரக்டர்ல இவர் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த ட்ரைலர்ல இவங்க அதிகமாகவே காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஷாட் அப்படியே டக்கு டக்குன்னு கட் பண்ணி காமிக்கிறாங்க. அதுல ஒரு ஷாட் எஜிப்தா இருக்கு, இன்னொரு ஷாட் அந்த எஜிப்த் இருக்க கோயிலுக்குள்ள இவர் மண்டிட்டு உட்கார மாதிரியான ரெண்டு மூணு ஷாட்டோ காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் இவருக்கு பவரே கிடைக்கும், மேபி அந்த சீனை தான் காமிக்கிறாங்க போல இருக்கு. கட் பண்ண அடுத்த சீன்ல ஆர்தர் ஹரோரா இவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் யுவர் கேஆஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அதாவது உன்னோட பவரை வெளிக்கொண்டு வா வெளிக்கொண்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு கேட்டு கேட்டு ஒரு கட்டத்துல இவரோட பவரை இவரே எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அந்த டைம்ல தான் இவரோட மூன் நைட் சூட் வெளிவர ஆரம்பிக்குது. இவர் ஃபுல்லாவே மூன் நைட்டா மாறவும் ஆரம்பிக்கிறாரு. இவர் மூன் நைட்டா மாறினதுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு ஆளை போட்டு பயங்கரமா குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கறதுக்கு ஒரு கிரீச்சர் மாதிரி இருக்கு. என்ன பொறுத்த அளவுக்கு இந்த கிரீச்சரை பார்க்கறதுக்கு வேர் வுல்ஃப் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வேர் வுல்ஃப் காமிக்ல தான் ஃபர்ஸ்ட் மூன் நைட்டை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மேபி இது வேர் வுல்ஃபா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா புஷ்மேன் இதுல வந்துதான் ஆகணும். ஏன்னா புஷ்மேன் கேரக்டர் வந்தது அப்படின்னா மூன் நைட்டுக்கான ஆர்ஜினை இவங்க இன்னுமே கிளியரா சொல்ல முடியும். நான் புஷ்மேன் கேரக்டர் எடுத்துட்டு வந்தா அந்த ஸ்டோரி ஆர்க்கு தான் இவங்க முதல்ல கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் இதுல ஆத்திர ஹாரவும் வந்திருக்காரு. மேபி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ரெண்டு ஸ்டோரி ஆர்க்கையுமே இந்த ஆறு எபிசோட்ல இவங்க கன்வே பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பலாம். என்ன பொறுத்த அளவுக்கு இது வேர் வுல்ஃப் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வேர் வுல்ஃப் இவர் பிடிச்சு கொடுக்கறது மூலியமா தான் இவர் மொத இவரோட மிஷினே முடிக்க ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவர் முழுசாவே ஒரு விஜிலாண்டியா மாற ஆரம்பிப்பாரு. ஸோ அப்படி அந்த வேர் வுல்ஃபை போட்டு இவர் அடி அடி அடிச்சுட்டு அப்படியே திரும்பி கேமராவை நோக்கி நடந்து வரும்போது கட் பண்ணி நமக்கு இந்த ட்ரைலர் முடிக்கிறாங்க. ஃபைனல் ஷாட்டா இவர் நைட்ல பில்டிங் விட்டு பில்டிங் டவர் மாதிரியான ஒரு சீக்வன்ஸை காமிக்கிறாங்க. அதோட இந்த ட்ரைலரை நமக்கு ஃபுல்லாவே முடிச்சிடறாங்க. என்ன பொறுத்த அளவுக்கு இந்த ட்ரைலர் உண்மையிலே வேற லெவல்ல இருந்தது. இவங்க எக்ஸாக்டா மூணு நைட் அதிகமாக காமிக்கல, அதுக்கு பதிலாக அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஆள் எந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிக்கிறாரு, அதுல இருந்து அவர் எப்படி விடுபட்டு முழுசா மூணு நைட்டா மாறாரு அப்படின்ற பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான சீன்ஸ் தான் நிறைய இதுல காமிச்சிருக்காங்க. அதுவே ஆஸ்கர் ஐசக்கோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே வேற லெவல்ல இருந்தது. தான் யார் அப்படின்னு தெரியாம அவர் கஷ்டப்படுறதாகட்டும், அது மட்டும் இல்லாம கனவுல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நிஜமா இல்ல அது கனவா அப்படின்னு தெரியாம தவிக்கிற விஷயங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி ஒருத்தன் புதுசா வந்து உன்னோட கேஆஸை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தவிக்கிற இடங்கள் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம உண்மையாவே இந்த மார்க் யார் அப்படின்னு தெரியாம கண்ணாடியை போட்டு குத்துற இடமாகட்டும், இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல எல்லாம் உண்மையிலே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே இந்த கேஸ்டிங் ஒரு பர்ஃபெக்டான கேஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டருக்கு ஏன்னா ஒரு விஷயம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, பட் ஆஸ்கர் ஐசக்கே இந்த கேரக்டரை உண்மையிலே வேற லெவல்ல ஃபுல் ஆஃப் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட கேரக்டர் ஓரியன்டான சீன்ஸ் தான் நிறைய கட் பண்ணிருக்காங்க. இந்த மூன் நைட் ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மூன் நைட் கேரக்டரை பத்தி நிறைய வீடியோஸ் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் எந்த வீடியோஸ்லயுமே தமிழ்லயும் ஆகட்டும் இங்கிலீஷ்லயும் ஆகட்டும் மூன் நைட் கேரக்டருக்கு சம்பந்தப்பட்ட எந்த வீடியோஸ்மே அந்த அளவுக்கு ஃபுல் ஃபில்லிங்கா இல்ல, அந்த காமிக் ஆர்ஜின் அந்த அளவுக்கு ஃபுல்லாவே இல்ல. ஸோ அதனால நான் அந்த ரெண்டு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த காமிக்கே கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சேன். அது மூலியமா தான் எனக்கு மூன் நைட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையவே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ உங்களுக்கு மூன் நைட்டோட ஆர்ஜின் அவரோட பவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை சீக்கிரமாக ரெடி பண்ணி கண்டிப்பாக ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா நிறைய டீட்டெயிலிங் அதுக்குள்ளே இறங்கியிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இன்றைக்கி சாயங்காலம் இல்லை நாளைக்குள்ளே அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி மார்வலில் வந்த எல்லா வெப்சீரிஸ் கேரக்டர்ஸுமே நமக்கு முன்னாடியே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கியை நம்ம அதுக்கு முன்னாடி நிறைய படங்களை பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் வாண்டா விஷன், ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர், அதே மாதிரி தான் ஹாக்காயும். ஆனால் இந்த மூன் நைட் கேரக்டர் நமக்கு கம்ப்ளீட்டாகவே புதுசு. இவரோட ஆர்ஜினியும் சரி, இவரோட கேரக்டர் ஆர்க்கியும் சரி, ரெண்டுத்தையுமே இப்போ தான் இவங்க பர்ஃபெக்டாக சொல்ல போகிறாங்க. ஸோ அதனால் இந்த கேரக்டர் பற்றின சில விஷயங்கள் நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வெப்சீரிஸ்குள்ளே போகும்போது நமக்கு இன்னுமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்ஜின் வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்குறேன். வேணும் அப்படின்னா சொல்லுங்க, கண்டிப்பாக பண்ணிடலாம். பட் இந்த ட்ரெய்லரை பொறுத்தளவுக்கு உண்மையிலே தரமாக இருக்குது. 1:57 இருக்குது, பட் பர்ஃபெக்டான ட்ரெய்லர், உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது அப்படி தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்பர் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள். நான் இன்னொரு அசமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் பை பை, தேங்க்யூ கைஸ்.